சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மனோஜ் முத்தரசு. திருநெல்வேலி திமுக எம்பி ஞானதிரவியம் மேலே திமுக தலைமை வந்து ஒரு விளக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதன் பின்னணி குறித்து தான் நம்ம இப்போ குறிப்பாக பேச போகிறோம். நெல்லை திமுக அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய திமுகவாக தான் அங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த ஞானதிரவியம் தொடர்பான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே ஒரு அதிர்ச்சிகர தகவல் தான். என்னென்னா அவதூறாக பேசுகிறது, ஒரு கூட்டத்தில் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது, கைகலப்பாகி அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வரைக்கும் அது வந்து தொடர்ந்து போகும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வீரியமடைந்திருக்கு தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தோம்னா தென்னிந்திய கிறித்தவ திருச்சபை, அதாவது சிஎஸ்ஐங்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து திருநெல்வேலி மாவட்டம் அது சுற்றுவட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கல்வி சார்ந்த ஒரு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த சிஎஸ்ஐ அமைப்போட சொத்துக்கள் கணக்கிட்டோம்னா அது கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்போ புதுசாக உருவாக்கிற தென்காசி, கன்னியாகுமரி வரைக்குமே மிக விரிவடைந்து இருக்குது. இது ஒரு ஓட் பேங்காகவே கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா திருச்சபையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது ஓட்டாகவே மாறும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. திமுகவுக்கு இந்த சிஎஸ்ஐ திருச்சபைங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருந்திருக்கு. அந்த திருச்சபையில் வந்து திமுக சார்ந்தவர்களும் வந்து உறுப்பினராக இருக்கிறது, முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது எல்லாமே தொடர்ந்து இருக்குது. அப்படி தான் ஞானதிரவியம் வந்து சிஎஸ்ஐயோட பள்ளியில் ஒரு பள்ளியில் தாளாளராக இருக்கிறாங்க. அது போக அந்த அமைப்பில் ஒரு பொறுப்புலையுமே இருக்கிறாங்க. ஞானதிரவியம் எம்பி ஆனதுக்கப்புறமும் திருச்சபையின் பிஷப்புக்குமே ஒரு மோதல் இருந்திருக்கு. அது பெரும் பணிப்போராக தான் இருந்திருக்கு. அதாவது பொதுவெளியில் பேசிக்கிறாமல் அவங்க ஆதரவாளர்கள் இவங்க ஆதரவாளர்களும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டு இருந்த விஷயங்களில் போயிட்டே இருந்திருக்கு. இந்த டைமில் தான் திருச்சபையின் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதில் கலந்துக்கிட்ட ஞான திரவியம் வந்து ஒரு ஆபாசமாக பேசுகிறது, அருவறுத்தக்க விஷயத்தில் பேசுகிறது, கெட்ட வார்த்தை பயன்படுத்தி பேசுகிற ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. ரொம்ப ஷார்ட் வீடியோ தான். அதில் வந்து கொஞ்சமாக தான் பேசின ஒரு ஆடியோவும் வீடியோவும் சேர்ந்து நமக்கு வந்திருந்துச்சு. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டம் முழுக்கவுமே பிஷப்பும் அவங்களோட ஆதரவாளர்களும் மிக கடுமையாக ஞானதிரவியம் பேசுகிறதா சொல்லி தான் குற்றச்சாட்டு அவங்க தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இந்த டைமில் தான் அந்த தாளார பதவியிலிருந்தும் முக்கிய பொறுப்பில் இருந்தும் அவரை வந்து பிஷப் வந்து நீக்கிறாங்க. நீக்கி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. 21/6/2021 ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பில் அவர் கொடுத்த எல்லா பதவியுமே சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள பதவிகள் எல்லாத்தையுமே நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிவிப்பு வருது. இதுப்போ ஆவேசமடைந்த ஞானதிரவியம் ஆட்கள் ஆதரவாளர்கள் வந்து எப்படியாவது இதை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணணும், இந்த ஒரு நடவடிக்கையை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுல இறங்குறாங்க. இந்த திருச்சபைக்கு சம்மந்தப்பட்ட இடங்களில் அவங்க தனி பூட்டு போட்டு தனியாக ஒரு நாங்கள் தான் இதுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பூட்டுலாம் போட்டுற சம்பவம் நடக்குது. இந்த டைமில் தான் அந்த திருச்சபையோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்க ஒரு பாதிரியார் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் வந்து ஞானதிரவியம் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு, அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாரு, எம்பி பதவியை வச்சு எங்களெல்லாம் மிரட்டுறாரு, அவருக்கு வந்து திமுக தலைமை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அது பெரிய வைரலாச்சு. அந்த டைமில் அப்போ ஏற்கனவே தன்னை பதவியிலேருந்து நீக்கின கோபத்தில் இருந்த ஞானதிரவியத்தோட ஆதரவாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ தான் திருச்சபைக்கு சம்மந்தமான ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த பூட்டு போடுறதுக்காக வேறு ஒரு பில்டிங்கை வந்து தங்க கட்டுப்பாடு கொண்டதுக்காக இப்போ அங்கே போகிறாங்க. அந்த பிஷப்போட ஆதரவாளர்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்கே கைகலப்பாகுது, மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஒருத்தரை அந்த பாதிரியாரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த வீடியோவுமே வைரலாச்சு. இப்போ இது தொடர்பாக வந்து ஒரு 33 பேர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த பாதிரியார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஞானதிரவியம் உட்பட 33 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த வழக்கின் தான் இந்த இதோட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். என்னென்னா இந்த நெல்லை திமுகங்கிறது வெறுமனே ஞானதிரவியத்தை சுற்றி மட்டுமே இயங்கலை. இதுக்கு பின்னணியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர்கள் பட்டாளமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா திருநெல்வேலி மாவட்ட செயலாளரான அப்துல் வஹாப் வந்து சமீபத்தில் நீக்கப்பட்டார். அதன் பின்னணி குறித்து நம்ம ஜூவியில் வந்து கட்டுரையாக வெளியிட்டிருந்தோம். அதுவுமே இதில் வந்து ஒரு சம்பந்தம் இருக்கிறது. என்னென்னா அப்துல் வஹாப்புங்கிறது மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம சபாநாயகர் அப்பாவும் ஒரு அவங்களும் தன்னோட ஆதரவாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டிக்குள்ளே தான் ஞானதிரவியம் வந்து எம்பி பதவியை வாங்குறாரு, எம்பிக்கான சீட்டை வாங்குறாரு, அங்கே வின் பண்ணி அவர் தனக்கான ஒரு ஆதரவாளர்கள் வட்டலத்தை அவர் விரிவுபடுத்துகிறார். இப்போ ஏற்கனவே அப்துல் வஹாப்புக்கும் அப்பாவுக்கும் இடையே வந்து ஒரு பணிப்போர் இருந்தது வந்து ஞானதிரவியத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒன்றிணைகிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ அப்துல் வஹாப் வந்து
அங்கே சண்டைகளுக்கு அது ஆளே இல்லாத எங்கிற மாதிரி நெல்லை மேயர், அதாவது நெல்லை திருநெல்வேலி மாநகராட்சியோட மேயர் சரவணன்ட்ட வந்து அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கே உள்ள விவகாரங்களில் கமிஷன் விவகாரத்திலும் இருக்கட்டும் சொல்லி ஒரு டெண்டர் விவகாரத்தில் எல்லாத்துலேயுமே மோதல் ஏற்படுது. அப்போ தான் ஒரு தனியார் ஜவுளி கடை இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுற பிரச்சனையை வந்து வருது. இதில் சரவணன் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கதும் அப்துல் வஹாப் வந்து அந்த ஏரியா எம்எல்ஏனால ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல போட்டியாகுது. திருப்பி அந்த ஜவுளி கடையில் வந்து காசு வாங்கினா சொல்லி திமுக தலைமைக்குமே புகார் வருது. இந்த மாநகராட்சியில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இது குறித்து வந்து ஒரு விசாரணைக்காக திமுகவோட மூத்த தலைவரான துரைமுருகன் வந்து போகிறாங்க, கேஎன் நேரு வந்து பிரச்சனைக்கு போகிறாங்க. இது ரெண்டு பேருமே, அதாவது அப்துல் வஹாப்பு தரப்பையுமே மேயர் தரப்பையுமே உட்காந்து சமாதானம் பேசி வச்சு இனிமேல் பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி ஒரு வாரத்துக்குள்ளேயும் அடுத்த பிரச்சனைகள் வெடிக்குது. கவுன்சிலர்களை வந்து அப்துல் வஹாப் வந்து தலையிட்டு யாருமே கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு முடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவுது. இந்த விவகாரம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்கும்போது தான் அப்துல் வஹாப் வந்து அவரோட மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிக்கப்படுது. இப்போ அந்த இடத்துக்கு மைதீன்கான திமுக தலைமை வந்து பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. இப்போ ஞான திரவியத்துக்கும் அப்துல் வஹாப்புக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையால் ஞான திரவியம் வந்து அவரோட கை ஓங்குது. அதாவது மைதீன்கான வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு நம்ம அந்த திருநெல்வேலி 6 தொகுதியுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஞான திரவியம் வந்து ரொம்பவே அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். இந்த அப்பர் ஹேண்டு தான் அவருக்கு இப்போதைக்கு இப்போ இருக்கிற மெயின் பிரச்சனைக்கே காரணம். என்னென்னா, மாவட்ட பொறுப்பாளராக தன்னை கருதிக்கிட்ட ஞான திரவியம் வந்து அந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி செய்கிறாருங்கிறது தான் அங்கே உள்ள திமுக உடன்பிறப்புகள் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்துல் வஹாப் செஞ்ச விவகாரத்தை எதனால் நீக்கப்பட்டாரோ, மேயர் ரிலேட்டடான பிரச்சனையினால தான் அப்துல் வஹாப் நீக்கப்படுறாரு. அந்த இடத்துக்கு ஞான திரவியம் வந்து அங்கேயுமே பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். இந்த டைமில் தான் அந்த சிஎஸ்ஐ பிரச்சனை வருது. அதில் வந்து அவர் தன்னோட பதவிக்கான எந்த ஒரு தகுதியுமே அங்கே காட்டிக்கல. அவர் வந்து பிஷப்புகளையுமே அங்கே உள்ள எல்லாரையுமே தரக்குறைவாக திட்டுறாரு. அங்கே உள்ள மோதல் போக்கு காரணமாக தான் இந்த பிரச்சனையே வெடிக்குது. இந்த டைமில் தான் அவருக்கு வந்து வழக்கு பதிவும் நடக்குது, எல்லாமே நடக்குது. இதெல்லாமே தலைமை சொல்லி தான் நடக்கதா தான் அங்கே உள்ள காவல்துறையினர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு எம்பி மீது வழக்கு பதிவு செய்யணும்னா குறைஞ்சபட்சம் அந்த கட்சியோட தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதன்படி தான் ஞான திரவியம் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்போ வந்து முன்ஜாமீன் கோரி கேட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை திமுக தலைமை எப்படி எடுத்திருக்குதுன்னு நாங்கள் விசாரித்த போது நமக்கு கிடைச்சது என்னென்னா, இந்த முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஐங்கிறது வெறுமனை அமைப்பு கிடையாது, அது ஒரு வங்கி, ஒரு வாக்கு வங்கி. ஒரு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்குற திமுக ஆட்சியில் அங்கே நடக்கிற அந்த தேவாலயங்கள்லையோ இல்லை அது கூட தொடர்பான ஆலோசனை கூட்டங்களில் வந்து ஒரு எம்பி, அதாவது திமுக எம்பியே இப்படி தரக்குறைவாக பேசுகிறாருங்கிறது தான் அந்த பிஷப்புகளோட ஒரு பெரிய இதாகவே இருக்குது. இந்த விஷயத்தை தான் பிஷப்புகள் எல்லாருமே சேர்ந்து திமுக தலைமைக்கு வந்து ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறாங்க. அது குறித்து தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த திருநெல்வேலிக்கு வந்து பொறுப்பு அமைச்சர் அது வந்து ராஜகண்ணப்பன் இருக்காங்க. இப்போ பிற்படுத்தப்பட்ட துறையோட அமைச்சர் ராஜகண்ணப்பன் தான் திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கு இந்த விவகாரம் எல்லாமே தெரியும். அதாவது அங்குள்ள பிஷப்புகளுக்கும் ஞான திரவியத்துக்கும் என்ன பிரச்சனை, வஹாப்புக்கும் மேயருக்கும் என்ன பிரச்சனை, அங்கே சபாநாயகர் அப்பாவோட தலையீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மொத்த விகுமே தெரியும். ஆனால் அந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் இது தொடர்பான எந்த விவகாரத்தையுமே தலைமைக்கு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அங்கே உடன்பொறுப்புகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விவகாரம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே வரும்போது திமுக தலைமை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த விஷயம் நம்ம தலையிடாமல் இருந்தோன்னா சிஎஸ்ஐங்கிறது ஒரு தென் தமிழகத்தில் வந்து நம்மளோட வாக்கு வங்கியை மிகவும் பாதிக்கும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கின வேளையில் இது நமக்கு ஒரு அவசியமில்லாத தலைவலியை ஏற்படுத்துமாங்கிறது தான் சீனியர்களும் திமுக தலைமையுமே வந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஞான திரவியம் மீது வழக்கு பதிவு செய்யுங்க, அவர் மீது நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் திமுக தலைமை முடிவெடுத்திருக்கு. இந்த விஷயத்தில் குறிப்பாக நம்ம குறிப்பிட வேண்டியது என்னென்னா, இந்த ஞான திரவியம் எம்பி வழக்கு பதிவுங்கிறது வெறுமனே வெளியே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. இதற்கு முன்னாடி அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கணக்கிட்டோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல திருநெல்வேலியை சுற்றி வட்டாரத்தில் எல்லாருமே திமுக தலைமைக்கும் சரி அரசுக்குமே சரி மிகப்பெரிய ஒரு தலைவலியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அங்கே திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிற ஆவுடையப்பனாக இருக்கட்டும், அல்ல இப்போ அப்துல் வஹாப்பு எம்எல்ஏ அப்துல் வஹாப்பாக இருக்கட்டும், எம்பி ஞான திரவியமாக இருக்கட்டும், நெல்லை மேயர் சரவணா இருக்கட்டும், அப்புறம் அங்கே சின்ன இருக்க ஒன்றிய செயலாளர் இவங்களுக்குள்ள உள்ள பணி போறனால திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் உள்ள பணிகள் எதுவுமே முழுமை பெறாமே இருக்குது. அங்கே உள்ள கமிஷன் பிரிக்கிறதுல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைகள் தான். அதாவது ஒரு கேங் வார் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு சினிமாவில் காட்டக்கூடிய ஒரு கேங் வார் தான் சைலண்ட்டாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் திமுக தலைமை இப்போ தான் முழிக்கவே செஞ்சுருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
இந்த விவகாரம் வந்து மேலே ராஜகண்ணப்பனில், அதாவது பொறுப்பு அமைச்சரான ராஜகண்ணப்பன்லேருந்து கீழே மேயர் வரைக்குமான இது மட்டுமே கிடையாது. அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளுமே ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். ஏன்னா கடந்த இதில் ஞான திரவியம் எம்பியாக வர்றதுக்கு அங்கேயுமே லோக்கலில் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அவைத்தலைவர் கிரகாம்பில் தான் எம்பிக்கு நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள அப்பாவு அவர்களோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாமே உடச்சி ஞான திரவியம் தன்னதோட பலத்தை காட்டி தான் அங்கே சீட்டு வாங்கினார். ஆனால் அது எல்லாமே வளர்ச்சிக்கானது இல்லை, எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஒரு கீழ்மட்டத்தில் தான், திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து திமுகவை அழிக்கும் நிலைமைக்கு தான் இது கொண்டு வரணும் தான் அங்கே உள்ள திமுக உடன்பிறப்புகள் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப கொதிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இங்கே நெருங்கும் நேரத்தில் திமுக திருநெல்வேலியை குறி வச்சு பாஜகவும் அதிமுகவும் மிக கடுமையாக முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. அங்கே உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு பாஜக எம்எல்ஏ இருக்கிற அப்படி நயனாராயணன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலான இதில் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது. இது வந்து வெறும் ஏதோ தென்கோடியில் நடக்கிற ஒரு மாவட்ட பிரச்சனை இல்லை, இது அங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையுமே இதோட பிரதிபலிக்கணும், திமுக தலைமை உணரணும் தான் ஒரு கோரிக்கையாகவே திமுக உடன்பிறப்பில் வைக்கிறாங்க. இது வெறும் சிஎஸ்ஐக்கும் ஞான திரவியத்துக்கும் மட்டும் பிரச்சனையாக மட்டுமே இது அங்கே பார்க்கலை. அங்கே உள்ள மக்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். சிஎஸ்ஐ இதில் இந்த பிரச்சனை ஞான திரவியம் அங்கே வந்து அட்ராசிட்டி பண்ணும்போது அது குறித்து வந்து அப்பாவு அவர்களிடையும் கனிமொழி திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழியிடையுமே இது குறித்து அந்த பிஷப்புகள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சமூக ரீதியான பிளவை வந்து திருநெல்வேலியில் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு அங்குள்ள மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு ஜாதிய மோதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறையவே நடந்திருக்குது. அதோட தொடர்ச்சியாக இது இருந்துடக்கூடாதுங்கிறது திமுக தலைமை வந்து உணரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை தலைமை கண்டுகொள்ளவே இல்லை. தான் வந்து எப்போதும் சர்வதிகாரம் மாறுவேன் அப்படின்னு திமுக தலைவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கட்சி ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதுங்கிறது தான் திமுக சீனியர்களே முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. திருநெல்வேலி திமுகவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பொறுப்பு அமைச்சரான ராஜகண்ணப்பன்லேருந்து அங்கே லோக்கலில் உள்ள கவுன்சிலர் வரைக்குமே திமுகவினோட அட்ராசிட்டி ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது. கட்சி ரீதியான நடவடிக்கை எதுவுமே அங்கே இல்லாததுனால அது ஒரு போர்க்களமாக தான் இருக்குது திருநெல்வேலி. இப்போது ஞான திரவியம் எம்பி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுது ஒரு பக்கம், நடவடிக்கை அதாவது கட்சி ரீதியான நடவடிக்கை இறங்க போகிறதுக்காக திமுக தலைமை ஒரு ட்ராக்கில் போகுது. ஞான திரவியம் மீதான நடவடிக்கையோ அல்லது அவர் மீது தவறு இல்லைனாலும் எதிர்த்தரப்புக்கு மீதான நடவடிக்கையை பொறுத்து தான் நாடாளுமன்ற தேர்தலை திமுக எப்படி அணுகுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா திருநெல்வேலி திமுகங்கிறது வெறுமனே அந்த ஒரு மாவட்டத்தை சார்ந்தது இல்லை, அது தென் தமிழகத்தின் ஒரு முகமாக இருக்குது. அதில் நடக்கிற பிரச்சனையை திமுக தலைமை எப்படி அணுகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அடுத்த கட்ட பணிக்கு தயாராகுவாங்க. அதை திமுக தலைமை உணரும்னு நம்புகிறோம், நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். ஏன்னா ஞான திரவியம் மீது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு திருநெல்வேலி உடன்பிறப்புகள் வந்து சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.